Hello friends, welcome back to our channel Mayilthohai Studio. In the video, le, question and answer session part 5. Paaklaam. Idhil ondhu, oru 3 doubts eduthirukken. First one, enna ketirundhinga, oru beadwork pannumbodhu, oru line la beadwork pannumbodhu gap varudhu appdin ketirundhinga. Adha eppadi avoid pandradhunu ketirundhinga. Second doubt vandhu, French knot podumbodhu, end knot eppadi podradhu, kadasila vandhu mudikkumbodhu eppadi end pandradhu appdin ketirundhinga. Third out வந்து weed chain stitch வந்து weed stitch or chotti stitch அது கரெக்ட்டா வரல அப்படினு சொல்லிருந்தீங்க அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பீட் வர்க் பார்க்கலாம் பீட் வர்க் பண்றதுக்கு நார்மல் ஸ்விங் thread எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் இந்த மாதிரி ஸ்விங் thread எடுத்துக்கோங்க single thread ஆ தான் எடுத்துர்க்கேன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் thread-அ மேல எடுத்துக்கோங்க பீட் வர்க் பண்ணும்போது ஒரு 3 பீட் எடுத்துக்கோங்க அதுக்கு மேல எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு 3 பீட்ஸ் எடுத்துக்கோங்க 3 பீட்ஸ் எடுத்துட்டு இப்படி வெச்சிட்டு உங்களுக்கு கேப் வரதுக்கு ரீசன் என்னன்னா 3 பீட்ஸ் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கு பட் வந்து நீங்க இங்க ஸ்டிட்ச் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு கேப் வரும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி கேப் விழுந்துரும் அதை எப்படி அவாய்ட் பண்றதுன்னா கரெக்ட்டா இப்ப அந்த 3 பீட் எந்த லெந்த்க்கு இருக்கோ அந்த லெந்த்ல ஸ்டிட்ச் பண்ணனும் அதாவது இப்போ 3 பீட்ஸ் எடுத்துர்க்கேன் பாருங்க இப்போ 3 பீட்ஸ் எடுத்துட்டு இப்படி வெச்சுக்கோங்க வெச்சிட்டு கரெக்ட்டா எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு இருக்கு இங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கேப் தெரியாது இப்போ இதில இருந்து கொஞ்சம் தள்ளி ஸ்டிட்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீடுக்கு ஒரு பீட் இந்த மாதிரி கேப் விழுந்துரும் இப்போ இந்த பீட்ல வந்து உங்களுக்கு கேப்பே இருக்காது இந்த 3 பீட்ல இந்த மாதிரி கரெக்ட்டா வெச்சு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வெச்சு பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா ஸ்டிட்ச் பண்ணுங்க வெச்சிட்டு நல்ல அடியில thread எடுத்தீங்கன்னா நல்ல டைட்டா இந்த அளவுக்கு வரும் இந்த அளவுக்கு வந்த உடனே ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் பாருங்க இதுல gap இருக்காது thread எடுத்துக்கோங்க thread எடுத்துட்டு பீட் வெச்சிட்டு இது நல்ல டைட்டா எந்த அளவுக்கு பீட் இருக்கோ அந்த அளவுக்கு வெச்சிட்டு நீடில ஒரு செயின் போடுறங்க Gap is the reason you can stitch it. Now, 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 stitch it. அந்த மாதிரி இல்லாம கரெக்ட்டா 3 பீட் எடுத்துட்டு 3 பீட் எடுத்தாலும் ஓகே 4 பீட் எடுத்தாலும் ஓகே அதுக்கு மேல எடுக்காதீங்க ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ரெண்டு பீட் ஸ்டிட்ச் பண்ணுங்க அதுக்கு அப்புறமா 3 பீட் ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் இப்போ 3 பீட் ஸ்டிட்ச் பண்ணிட்டு கரெக்ட்டா நாட் போடுறங்க அதாவது ரொம்ப தள்ளி ஸ்டிட்ச் பண்ணீங்கனா இந்த மாதிரி கேப் விழுந்துரும் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டிட்ச் பண்ணீங்கனா இந்த மாதிரி பீட்ஸ் தூக்கிட்டு வந்துரும் சோ கரெக்ட்டா அந்த 3 பீட் எங்க வரைக்கும் வருதோ அந்த அளவுக்கு வெச்சிட்டு ஸ்டிட்ச் பண்ணுங்க அப்ப கரெக்ட்டா வரும் நெக்ஸ்ட் வந்து வீட் ஸ்டிட்ச் எப்படி போடுறது அதுல வந்து டவுட் இருக்கு அப்படினு கேட்டிருந்தீங்க வீட் ஸ்டிட்ச்க்கு நான் சரி thread எடுத்துக்கறேன் போ இங்க இருந்து நார்மல் செயின் போடுவோம் இல்ல அதே மாதிரி தான் இந்த மாதிரி thread மேல எடுத்துக்கோங்க thread மேல எடுத்துட்டு கொஞ்சம் லாங்கா ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வேணும்னா இந்த அளவுக்கு ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க திரும்பி பக்கத்துல ஒரு குட்டி லாக் ஸ்டிட்ச் போடுறங்க போட்டுட்டு திரும்பவும் thread மேல எடுத்துட்டு வாங்க மேல எடுத்துட்டு வந்து அதே இடத்துல குத்தாம சைடுல இப்போ தெரியும் நினைக்கிறேன் சைடுல ஸ்டிட்ச் பண்ணுங்க சைடுல ஸ்டிட்ச் பண்ணிட்டு திரும்பி இந்த சைடு ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க திரும்பி கீழ எடுத்துட்டு போயிருங்க இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல கிடைச்சிருக்கும் திரும்ப ஒரு ரெண்டு ஸ்டிட்ச் கீழ இறக்கிக்கோங்க கீழ இறக்கிட்டு திருப்பி இந்த சைடுல ஒரு ஸ்டிட்ச் திரும்பி இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஸ்டிட்ச் அதுக்கு அப்புறம் கீழ ஒரு ஸ்டிட்ச் இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணும்போது உங்களுக்கு இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல கிடைச்சிருக்கும் இதே மாதிரி அப்படியே கண்டினியூட்டே வரணும் இப்படி வர வர ரெண்டு ஸ்டிட்ச் கீழ இறக்கிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு லெந்த் கரெக்ட்டா வரும் ரெண்டு ஸ்டிட்ச் கீழ இறக்கிக்கோங்க திருப்பி இந்த சைடு
இந்த சைடு ட்ரையாங்கிள் எவ்வளோ வந்திருக்கோ அதே அளவுக்கு இப்போ இந்த இடத்துல ஸ்டிச் பண்ண கரெக்டாக இருக்கும். திருப்பி இந்த சைடு ஒரு ஸ்டிச், அப்புறம் கீழே அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு ஸ்டிச் இறக்கிக்கோங்க. இந்த ஸ்டிச் வந்து வீட் ஸ்டிச் ஆர் சோட்டி ஸ்டிச் ஆர் ஏரோ ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நாட் போட்டுடலாம். இப்போ இது உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே வரணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இதுலேயே இன்னொரு டைப் இருக்குது, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டிச் எடுத்துட்டு இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணணும். இந்த சைடு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம், திருப்பி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க, திருப்பி இந்த சைடு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். செயின் ஸ்டிச்சே தான் நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுறோம், அந்த எண்டில் மட்டும் ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு த்ரெட்டை மட்டும் எடுத்துகிட்டு இப்படி ஸ்டிச் பண்ணுங்கள். திருப்பி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இனி அடுத்த ட்ரையாங்கிள், ஒரு ஸ்டிச், குட்டி லாக் ஸ்டிச், திருப்பி இந்த சைடு ஒரு ஸ்டிச், குட்டி லாக் ஸ்டிச், இந்த சைடு ஒரு ஸ்டிச், குட்டி லாக் ஸ்டிச். இப்போ ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கும். திருப்பி இந்த சென்டர்லேருந்து ஒரே ஒரு த்ரெட்டு மட்டும் உள்ளே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச் போடுங்க. இப்படி இதை கொஞ்சம் இப்படி விரித்து விட்டு இங்கே ஒரு ஸ்டிச், இவ்வளோதான். இதுதான் வந்து சோட்டி ஸ்டிச்சில் டைப் 2. ஓகே, இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தேர்ட் டவுட்டாக நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது எப்படி வந்து எண்ட் நாட் போடுறது, எண்ட் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க. எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அது டியூட்டோரியலே தெரியும். இந்த மாதிரி சுற்றிட்டு அடியில் குத்திட்டு எடுத்தீங்கன்னா நாட்டு விழுந்துடும். அதாவது இப்படி நாட் போடுறீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போடுவீங்க. இதை எண்ட் பண்ணுறதுக்கு இப்படி நீடியில் மேலே எடுப்பீங்க. மேலே எடுக்கும்போது அடியில் இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி த்ரெட் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். இதை இப்படியே கையில் வச்சுக்கோங்க, திருப்பி பக்கத்துலேயே நீடியில் குத்திக்கோங்க. குத்திட்டு இந்த மாதிரி நீடில் த்ரெட்டை ஒரு 2 times சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா நாட்டு விழுந்துடும். இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா இந்த மாதிரி ஹேண்ட் நீடில் வச்சு, அதாவது ஸ்விங் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, சர்தோசி ஸ்டிச் பண்ணுவோம், லேசி டேசி ஸ்டிச் பண்ணுவோம், புல்லியன் நாட், ரிங் நாட், எல்லாத்துக்குமே நாட்டு வந்து இப்படி தான் போடணும். இன்னொரு டைம் சொல்லிடுறேன். அதாவது இப்படி த்ரெட் இந்த இடத்துல நாட் போடுறீங்கன்னா இப்படி நீடில் மேலே எடுக்கும்போதே இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி வச்சுக்கோங்க. திருப்பி அதே இடத்துல நீடில் குத்திட்டு இந்த மாதிரி ஒரு 2 times சுற்றிடுங்க. சுற்றிட்டு த்ரெட்டை இழுத்தீங்கன்னா நாட்டு விழுந்துடும். இதுதான் வந்து எண்ட் நாட், ஃப்ரெஞ்ச் நாட் மற்ற எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் எண்ட் நாட் போடணும். ஓகே, இந்த டவுட்டெல்லாம் உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு திரும்ப ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.